இன்று தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில வந்து சட்டம் சம்பந்தமா நிறைய விஷயம் வந்து பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்னு சொல்லக்கூடிய குறித்த வகை நிவாரண சட்டம் சம்பந்தமா நிறைய விஷயம் வந்து பேச போறோம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு நம்ம கேள்விப்படாத இடமுமே வந்து இல்லவே இல்லை. இப்போ வந்து ஒரு லேண்ட் வாங்குறதா இருந்தாலும் ஒரு பில்டிங் வந்து கட்டி கொடுக்கறதா இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பா கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போடாம வந்து எந்த ப்ரொசீஜருமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்படி இவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய இந்த அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் சம்பந்தமா நம்மளுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு பதிலளிக்கிறதுக்காக வழக்கறிஞர் பானுமதி அவர்கள் நம்ம நிலையத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேம். நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் சம்பந்தமா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் உடனே கால் பண்ண வேண்டிய நம்பர் 2272487 மற்றும் 2272488. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 எனும் முன் இணைப்பு கூட பயன்படுத்தி உங்களுக்கு என்ன சந்தேகமோ நீங்க கேட்கலாம். வாங்க நேர்களை நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேம். மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்னு சொல்லக்கூடிய குறித்த வகை நிவாரண சட்டம் சம்பந்தமா நிறைய விஷயம் வந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த நிவாரண சட்டம் பத்தி கொஞ்சம் தெளிவா மக்களுக்கு சொல்லுங்க. அதாவது ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு இருக்கக்கூடிய சிவில் உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதுக்கு அந்த பர்சனுக்கு எகென்ஸ்டா வரக்கூடிய சிவில் உரிமைகளை பாதுகாக்கவும் 1963 மத்திய அரசாங்கம் வந்து இந்த ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3/1/1964 தான் என்போர்ஸ் ஆச்சு. அது இந்தியா ஃபுல்லாமே இந்த ஆக்ட் வந்துடும். ஒரு ஒரு தனி ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அதாவது உரிமைகள் அடிப்படையான அதாவது சிவில் ரைட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த சட்டத்தின் கீழ் வந்து என்ன மாதிரியான கேசஸ் எல்லாம் வந்து ஃபைல் பண்ணலாம், அதை பத்தி சொல்லுங்க. இந்த சட்டத்தின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா நிறைய பேர் யூஸ் பண்றது இன்ஜெக்ஷன் வாங்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சொத்து வந்து தன்னோடதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விளம்புகை அதாவது டெக்ளரேஷன் செய்ய சொல்லி கேஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏதாவது டாக்குமெண்ட்ல வந்து கரெக்ஷன் இருந்துச்சு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணறதுக்கு திருத்தம் ரெக்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கான வழக்கு போடுவாங்க. அப்புறம் ஏற்கனவே எழுதின ஒரு அக்ரிமெண்ட் இல்ல கான்ட்ராக்டையோ கேன்சல் பண்ணறதுக்காக கேன்சலேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எழுதியிருந்தா கூட அந்த டாக்குமெண்ட் ஆவணத்தையும் வந்து கேன்சல் பண்ணறதுக்கும் போடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒப்பந்தம் ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க. அந்த ஒப்பந்தத்துல பின்னால ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு இல்ல அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தை முறிச்சு கொள்ளறதுக்கும் போடுவாங்க. அதாவது ரெசிஷன் முறித்து கொள்ளுதல் சொல்லுவாங்க. கேன்சலேஷன் வேற ரெசிஷன் வேற முறித்து கொள்ளுதற்காக வழக்கு போடுவாங்க. இந்த வகையான வழக்குகள்ல அந்த சட்டத்தின் கீழே போடலாம். இப்ப வந்து எல்லா இடத்துலயுமே வந்து இந்த கான்ட்ராக்ட் இந்த ஒப்பந்தம் போடுறது தான் வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் இல்லையா. இப்ப இந்த ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி மக்கள் வந்து கவனிப்புடன் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் எந்த பொருளுக்கான ஒப்பந்தம் போடுறாங்களோ அந்த பொருள் வந்து யார் ஒப்பந்தம் போடுறாங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்ரிமெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றதுக்கு அது மூவபிளா இருக்கட்டும் இல்ல இம்மூவபிளா இருக்கட்டும் ஒரு வண்டி வாங்குறாங்க வண்டி வந்து ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க அந்த வண்டி வந்து அவருக்கு உரிமையானதான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறவர் முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப ஒரு திருட்டு வண்டி எடுத்துட்டு வந்து கூட கம்மி விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணாம இவர் வந்து சரி கம்மி விலைக்கு கொடுக்கறாரு பரவாயில்ல நம்ம வாங்கிக்கோ சொல்லிட்டு வாங்காம அந்த வண்டியா இருக்கட்டும் இல்ல அதாவது வண்டி மீன்ஸ் இம்மூவபிள் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக சொல்றேன் வண்டியா இருக்கட்டும் இல்ல அசையா சொத்து லேண்டோ இல்ல வீடோ வாங்கினாலும் நமக்கு விக்கணும் சொல்லிட்டு வரவங்க அந்த விக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம பாத்துக்கிட்டு வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வாங்கணும். வாங்கினதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பாதிக்கப்பட போறது முதல்ல வாங்கிய நம்ம தான். ஏன்னா அதுக்கான பணத்தை கொடுத்து வாங்கினது நம்ம தான். அதனால பாதிக்கப்படக்கூடிய நபர் நம்மளா இருக்கிறதால வாங்குவதற்கு முன்னாடியே எல்லா சரிபார்த்து வாங்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப இந்த அக்ரிமெண்ட் போடுற அந்த ப்ராசஸ் வந்து ஒரு ரெண்டு பேருக்குள்ள இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் தான் இருக்கணுமா இல்ல வந்து ஒரு பேர்ல இருந்து ரெண்டு பேர் ஒரு குரூப்பா கூட வந்து அக்ரிமெண்ட் போடலாம்? கண்டிப்பா ஒருத்தர் இண்டிவிஜுவலாவும் போடலாம் ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனாவும் இருக்கலாம் இல்ல வந்து நிறைய அதாவது இரண்டு மூன்று நபர்கள் சேர்ந்து ஒரு நபருக்கும் எழுதி கொடுக்கலாம் இல்ல இரண்டு மூன்று நபர்கள் சேர்ந்து இரண்டு மூன்று நபர்களுக்கும் எழுதி கொடுக்கலாம் கண்டிப்பா. ஆனா இரண்டு பர்சன் அதாவது எழுதி கொடுக்கறவங்க ஒருத்தவங்க இருக்கணும் எழுதி வாங்குறவங்க ஒருத்தவங்க இருக்கணும். இரண்டு பர்சன் ஒரு கான்ட்ராக்டா இருந்தாலும் சரி அக்ரிமெண்டா இருந்தாலும் சரி கம்பல்சரி இரண்டு பர்சன் வேணும். அதுல வந்து குரூப் குரூப்பா கூட இருக்கலாம் எழுதி கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்கலாம் எழுதி வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்கலாம். ஆனா ரெண்டு எழுதி கொடுக்கறவர் ஒருத்தர் எழுதி வாங்குற ஒருத்தர். இப்ப இவங்க இரண்டு பேருக்குமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான தீர்வுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குமா?
அப்படி இல்லை இல்லை தீர்வெல்லாம் ஒரு நம்ம வந்து பாதிக்கப்பட்ட நபர் என்ன தீர்வு கோரி நீதிமன்றத்தில் போடுறாங்களோ அந்த பாதிப்புக்கு உள்ளானவர் அவரா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்த வந்து விற்கிறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டுடுறாங்க, ஆனால் விற்கிற பார்ட்டிக்கு வந்து அதில் உரிமையே இல்லை அப்படின்னும் போது வாங்கணும்னு நினைக்கிறவர் அந்த உரிமை இல்லாதவரால் சொத்தை எழுதி கொடுக்க முடியாது. ஸோ நீதிமன்றத்தில் வந்து அவர் வந்து எனக்கு அந்த சொத்தை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போடுறாரு. அவர் எனக்கு விற்கிறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டாரு, அந்த அக்ரிமெண்ட் அவர் எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி அந்த சொத்தை விற்க சொல்லி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஏதாவது சொல்லுவாங்க, இதை வந்து நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வந்து அவங்களை ஆர்டர் போட சொல்லி வழக்கு போடுறாங்க. அந்த ஆர்டரும் அவர் போட்டுடுறாரு. போட்ட பிறகு அவர் வந்து எழுதி கொடுக்கல அப்படின்னா அந்த நீதிமன்றமே அதை எழுதி கொடுக்கும். நீதிமன்றமே யார் அக்ரிமெண்ட் போட்டாரோ, யார் அக்ரிமெண்ட் போட்டாரோ அவரோட சார்பா இருந்து அதாவது எழுதி வாங்குற பர்ச்சசருக்கு எழுதி கொடுக்கும் அந்த சொத்தை. அப்படி அந்த சொத்து மேல அவருக்கு உரிமையே இல்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கருதினா அதுக்கான காம்பன்சேஷனா அந்த அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாரு இல்லைங்களா, நான் சொத்தை விற்கிறேன்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் பண்ணாரு இல்லைங்களா, அவர்கிட்ட அதுக்கான காம்பன்சேஷனா நீதிமன்றத்துல பாதிக்கப்பட்டவர் கேட்டிருந்தாருன்னா கொடுக்கலாம், இல்ல கேட்காம இருந்தா கூட நீதிமன்றம் கருதிச்சுன்னா இவர் வந்து அதாவது கண்டிப்பா இவரால வந்து அந்த சொத்தை எழுதி அதாவது விக்கிறேன்னு சொன்னவரால அந்த சொத்தை வாங்கி கொள்ளறவருக்கு வந்து எழுதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கருதிச்சுன்னா அப்படி எழுதி கொடுத்தாலும் அது வந்து நல்ல விதமா இருக்காது. அதாவது வில்லங்கம் இருக்கிற சொத்து, அதாவது அந்த சொத்துக்கு அவர் உரிமையே இல்லாம இருக்கும் போது அவர் எழுதி கொடுத்தாலும் பாதிப்பு அவருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு கருதினா ஒருவர் வந்து காம்பன்சேஷன் கேட்கலன்னா கூட நீதிமன்றம் இவருக்கு கண்டிப்பா கொடுத்தாகணும் கருதினா கண்டிப்பா கொடுக்கும். இப்ப வந்து ஒரு லேண்ட் அதுல வந்து உரிமை இருக்கு அப்படின்னா, இப்ப ரெண்டு பேர் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா அதுல ஒருத்தவங்க எது பண்ணாலுமே வந்து ரெண்டு பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிதான் வந்து எந்த முடிவுமே எடுக்கணும் இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க பெர்மிஷன் இல்லாம அதை ஏதாச்சும் இவங்களா விக்கிறதோ இல்ல கேன்சல் பண்றதோ அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அது மாதிரி கண்டிப்பா பண்ண முடியாது. கண்டிப்பா அப்படி பண்ணாங்க. இப்ப ஒருத்தருக்கு இப்போ நிறைய ஃபோர்ஜரி நடக்கிறது என்னன்னா ஒரு அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு அந்த ஓனர் வந்து இப்போ ரியல் எஸ்டேட்லாம் நிறைய வந்துருது. ரியல் எஸ்டேட் வரும்போது ஒரு பவரை கொடுத்துடுறாங்க, அதாவது லேண்டோட ஓனர் வந்து பவரை கொடுத்துடுறாங்க. பவர் கொடுத்த உடனே அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் என்ன பண்றாரு, அந்த லேண்டை விக்கிறேன்னு சொல்லிட்டு மோர் தென் த்ரீ பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த அக்ரிமெண்ட் ஒரே நிலத்தை விக்கிறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டு அவர் பணத்தை வாங்கிடுறாரு. ஆனா அவர் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் நல்ல முறையில வந்து கிரேஸ் செஞ்சு கொடுக்க முடியும். அப்ப மத்த நாலு பேர் பாதிக்கப்படுவாங்க இல்லைங்களா. அந்த நாலு பேர் பாதிக்கப்படுறவங்க நீதிமன்றத்துல வழக்கு போட்டாலும் நிக்காது. ஏன்னா முதல்ல யாருக்கு வந்து கிரையம் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போடுறாரோ அவருக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா இதனாலதான் என்ன சொல்றாங்க எல்லாமே வந்து அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னா ஏதாவது ஒரு நிலம் வாங்குறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டா அதை கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்ம வில்லங்கம் போட்டு பார்த்தா அதுல வந்து யாருக்கு அந்த உரிமையாளர் யாருன்னு தெரிஞ்சிடும். உரிமையாளர்னா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்டே வந்து அதுல வந்துரும். இதுல வந்து இந்த சொத்துக்கு வந்து விக்கிறேன்னு சொல்லிட்டு சேல் அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத நேரத்துல ஒன்னுக்கு நாலு பேருக்கு கூட அவர் போட்டாலும் நம்ம வெளியில அக்ரிமெண்ட் போடுற யாருக்குமே தெரியாது இவருக்கு ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருக்காரா என்னன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அது அதாவது முதல் அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் அடுத்து வரவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. இப்ப முதல் நபர் சரி வேணா எனக்கு வேணா நீங்க வேற அடுத்த நபருக்கு எழுதி கொடுத்துட்டங்கன்னா பிரச்சனை கிடையாது, ஆனா அவரை நான் தான் வாங்குவேன், எனக்கு தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, எனக்கு தான் நீங்க எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல வழக்கு போட்டாலோ இல்ல அவர்கிட்ட கேட்டாலோ கண்டிப்பா அவர் அவருக்கு தான் எழுதி கொடுத்து ஆகணும். அப்படி மத்த பாதிக்கப்பட்ட நபர்கள்லாம் வந்து இவர்கிட்ட இவரு ஃபோர்ஜரி பண்ணி ஒரு டாக்குமெண்ட கிரியேட் பண்ணி இது மாதிரி பண்ணிருக்கிறதால இவர்கிட்ட காம்பன்சேஷன் கேட்கலாம், இல்ல இவருக்கு எகேன்ஸ்டா வந்து கோர்ட்ல ஆர்டர் வாங்கிக்கலாம். இப்ப வந்து அந்த அவங்க வித்து அந்த இடம் வந்து மோசடி செய்யப்பட்டதுன்னு வந்து இவங்களுக்கு தெரிய வந்து எத்தனை நாளுக்குள்ள வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அசையா சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் வரைக்கும் இருக்கு. 3 வருஷத்துக்குள்ள அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணிடலாம், அதுதான் அவங்களுக்கான லிமிடேஷன். 3 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா போட்டணும். ஓகே, இப்ப இதுலயே வந்து நம்ம பாத்தோம்னா இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றுதல் அப்படின்னு சொல்றாங்களா, அப்படின்னா என்ன அதை பத்தி சொல்லுங்க. இவ்வளவு நேரம் பார்த்த மாதிரி ஒப்பந்தம் நிறைவேற்றுதல்னா ஒன்ஸ் ஒருத்தர் வந்து அதாவது ஒரு அக்ரிமெண்டோ இல்ல கான்ட்ராக்டோ எது எடுத்தாலுமே எக்ஸிக்யூட்டன்ட் ஒருத்தர் இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது அந்த ஒப்பந்தத்தை வந்து நிறைவேற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கிற ஒருத்தவங்களா இருப்பாங்க, எழுதி வாங்குறவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இரண்டு அதாவது பார்ட்டிகளுமே எழுதி கொடுக்கிறவரும் சரி எழுதி வாங்குறவரும் சரி அவங்க அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அந்த அக்ரிமெண்ட்ல கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்ப அக்ரிமெண்ட் போடும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க, பேலன்ஸ்
இன்சூரன்ஸ் அட்வான்ஸ் வந்து இவங்க பார்ட் பேமெண்டோ இல்ல அட் த டைம் ஆஃப் சேலோ ரெஜிஸ்ட்ரேஷனோ எழுதி கொடுவாரு, அதை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மீன் டைம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது எக்ஸிக்யூட்டன்ட் யார் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க, நான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு இவங்க குறிப்பிட்ட எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் ஃபுல்ஃபில் ஆயிருக்கான்னு பாக்கணும். இப்ப ஒரு பார்ட்டி வந்து ஃபுல்ஃபில், அதாவது விக்கிறவங்க ரெடியா இருப்பாங்க, வாங்குறவங்க என்னால பணத்தை புரட்ட முடியல அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து விக்கிறவங்க என்ன பண்ணலாம், அந்த பணத்தை கொடுக்க சொல்லிட்டு எனக்கு வந்து சீக்கிரமா நான் ரெடியா இருக்கேன், என்னோட ரெடினஸ் நான் வந்து ப்ரூவ் பண்ணணும், நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். விக்கிறவங்க நான் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் கையில வச்சுட்டு நான் ரெடியா இருக்கேன், வாங்குற வந்து நீங்க வந்து பணம் இப்ப இல்லைன்னு சொல்றீங்க, அதனால எனக்கு நீங்க தான் வாங்கணும், இல்ல நீங்க வேற யாராவது உங்க மூலமா பார்ட்டிங்களை வச்சு கூட நீங்க வாங்கிக்கோங்க, ஆனா நீங்க தான் இந்த இடத்த வந்து எனக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு வித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கலாம். இப்ப சப்போஸ் வாங்குறவரு நான் பணத்தை வச்சுட்டு ரெடியா இருக்கேன், விக்கிறவர் வந்து வேற ஏதாவது சொத்தை வந்து ஏற்கனவே மார்க்கேஜ் பண்ணிருக்காரு, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கேஜ் பண்ணிருக்காரு, அந்த மார்க்கேஜ் நம்ம கிட்ட மறைச்சிட்டு வந்து விக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறாரு, அந்த அக்ரிமெண்ட்டை வந்து வச்சுக்கிட்டு அவங்க மார்க்கேஜ் அமௌண்ட்டை வந்து அந்த மார்க்கேஜ ரிடீம் பண்றது, அதாவது அடமானத்தை வந்து மீட்கறது சொல்லுவாங்க, அடமானத்தை மீட்கலாம், இல்ல ஏற்கனவே அந்த சொத்துக்கு ஏதாவது வில்லங்கம் இருந்து அந்த வில்லங்கத்தை வந்து சரி செய்யலாம், ஏற்கனவே அந்த சொத்தை வச்சு ஏதாவது பண்ணிருக்கலாம், அது மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வச்சு பணம் வாங்குறாங்க இப்பெல்லாம், அது மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வில்லங்கத்தை சரி செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு. அந்த குறிப்பிட்ட அந்த அக்ரிமெண்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கொடுத்திருப்பாங்க, குறிப்பிட்ட மாதங்கள் கொடுத்திருப்பாங்க, இந்த இத்தனை மாதங்களுக்குள்ள அந்த குறிப்பிட்ட கெடுவுக்குள் இவங்க ரெண்டு பார்ட்டிஸுமே ரெடியா இருக்கணும். அப்படி ஒரு பார்ட்டிஸ் ரெடியா இல்லாத சமயத்துல ரெடியா இருக்கிற பார்ட்டி வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு எகேன்ஸ்டா வழக்கு போடலாம். இப்ப இதுலயே வந்து அந்த அக்ரிமெண்ட் அந்த மாதிரி சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க அதுக்கான அந்த குடுத்திருக்க அந்த கண்டிஷன் படி நடந்துக்காம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான, அதுதான் நீதிமன்றத்தை தான், நீதிமன்றம் கண்டிப்பா. ஓகே, இதுலயே வந்து இப்ப இந்த கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்றாங்க இல்லையா, அப்ப வந்து இப்ப ஒரு ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க, ஏ வந்து பிக்கு வந்து ஒரு லேண்டோ இல்ல ப்ராப்பர்ட்டி ஏதோ வந்து எழுதி வைக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க கிட்ட வந்து இந்த 1 year உங்களுக்கு டைம், அந்த டைமுக்குள்ள நீங்க வந்து இந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து லேண்டை வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த வாங்கின பி வந்து அந்த 1 year அவங்க ஏதோ ஒரு கண்டிஷன்னால அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அப்ப அதனுடைய கான்ட்ராக்ட் இது நிலைமை என்ன ஆகும். இப்ப வந்து ஏ வந்து எக்ஸிக்யூட்டன்னு சொல்றீங்க, பி வந்து எக்ஸிக்யூட்டிவ், அதாவது எழுதி கொடுக்கற ஒரு ஏ எழுதி வாங்குறவங்க பி. இப்ப பி கிட்ட தான் அனுபவம் இருக்கு, இப்ப பி இறந்துட்டாருன்னு நீங்க சொல்றீங்க, கண்டிப்பா இது வந்து ஒரு ஒரு விஷயம்ன்றது ஒரு லீஸோ இல்ல வந்து அதாவது ரெண்டலோ இல்ல லீஸ்கோ தான் கொடுத்துருக்கோம், குத்தகையாகவோ இல்ல வாடகையாகவோ தான் கொடுத்துருக்க முடியும். அந்த குத்தகை வாடகை காலம் முடியற வரைக்கும் அவங்க கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், பி இறந்தா கூட அவங்க கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், அவங்களோட வாரிசுகள் கூட அந்த ப்ராப்பர்ட்டி அனுபவிக்கலாம். ஆனா அவர் இறந்தா இல்ல உயிரோட இருந்தாலும் சரி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஏ கிளைம் பண்ணாருன்னா அவர்கிட்ட கொடுத்தாகணும், இல்லனா அவங்க வந்து ரினியூவலும் பண்ணிக்கலாம், அந்த ஒரு வருஷம்ன்றத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க கேக்குறது வந்து பி இறந்துட்டாருன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க, பி இறந்துட்டாருன்னா அவரோட வாரிசுகள் இருப்பாங்க இல்லீங்களா, பியோட வாரிசுகள் வந்து அந்த ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க அனுபவிச்சுட்டு ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அவங்க கிட்ட கொடுத்தாங்க, ஏ கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிடு. இப்ப இதே வந்து அந்த வித்தவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அவருக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏற்பட்டாலும் அவரோட வாரிசுகள் வந்து அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க எந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பி கிட்ட இருந்து வாங்குறதா இருந்தாலும் சரி இல்ல வந்து அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி அது அவங்களோட விருப்பம். ஆனா ஒரு வருஷத்துக்கு ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாலே அந்த ஒரு வருஷம் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு இடையிலாம் அவங்க வந்து வாங்க முடியாது, கண்டிப்பா வாங்க முடியாது. இதுல என்ன பாத்தீங்கன்னா வாடகை பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 11 months தான் போடுவாங்க, குத்தகை போது அதாவது ஒரு வருஷத்துக்கு மேல போச்சுனாலே குத்தகை தான், அதனால உங்களோட டவுட் வந்து குத்தகையில தான் வரும். அந்த குத்தகைன்றது வந்து அந்த காலம் முடியற வரைக்கும் கண்டிப்பா வந்து எந்த ஒரு பார்ட்டி ஏவா இருந்தாலும் சரி பியா இருந்தாலும் சரி வெயிட் பண்ணி தான் ஆகும். இப்ப வந்து இப்ப ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அது ரெண்டுத்தையுமே வந்து இப்ப தனித்தனியா அக்ரிமெண்ட் போடாம ஒரு சேம் அக்ரிமெண்ட்லயே ரெண்டுத்தையுமே வந்து ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா அப்படி இருக்கும்போது ரெண்டுத்தையுமே வந்து ஒரே டைம்ல தானே அவங்க வந்து இது பண்ணணும், அப்படி இல்லாத பட்சத்துல என்ன மாதிரி நடவடிக்கை. இப்ப பார்ட் ஆஃப் த அக்ரிமெண்ட்டை என்போர்ஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க, அது பார்ட் ஆஃப் த அக்ரிமெண்ட் மீன்ஸ் இப்போ ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்ல ரெண்டு சொத்து இருக்கு, அதாவது இமோபிள் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும் இல்ல ரெண்டு வண்டியை விக்கிறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போடுறாங்க, அதுல ஒரு வண்டி வந்து அந்த
குறிப்பிட்ட அக்ரிமெண்ட்ல குறிப்பிட்டிருக்கிற காலத்துக்குள்ளே டேமேஜ் ஆயிடுது. ஸோ அதனால அவரால் அந்த இன்னொரு வண்டியை வாங்க முடியாம இருக்க முடியாது. அந்த ஒரு வண்டியை வாங்கிட்டு அந்த பார்ட் ஆஃப் த அன்என்போர்சியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நிறைவேற்ற முடியாத ஒரு இன்னொரு வண்டி இருக்கு இல்லைங்களா, அந்த வண்டிக்கு ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் மாதிரி அக்ரிமெண்ட் யார்கிட்ட போட்டாரோ அவர்கிட்ட கொடுத்துடலாம். அதே மாதிரிதான் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டிஸ்லயும் சரி. இப்போ ஒரு சிட்டிக்குள்ள ஒரு இடமும் அவுட்டர்ல ஒரு இடமும் இருக்கு. அந்த அவுட்டர்ல ஒரு ஏதோ கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் வரப்போது இல்ல வந்து ஏர்போர்ட் வரப்போது இல்ல பஸ் ஸ்டாண்ட் வரப்போது இல்ல ஏதாவது பாலம் போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறமா, இது வந்து லீகல் அக்ரிமெண்ட், போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, போட்டதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க இல்ல அது கவர்மெண்டோட பொறம்புக்குள்ளாண்டு இல்ல வேற ஏதாவது டிக்ளேர் பண்றாங்க, அந்த இடத்த வந்து அந்த அக்ரிமெண்ட் போட்டவர் விற்க முடியாது அப்படின்ற, அதாவது சட்டப்படி விற்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த பார்ட் ஆஃப் த அக்ரிமெண்ட் சிட்டிக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டார் இல்லைங்களா, அதை மட்டும் கூட வித்துடலாம் அவரு. அந்த அந்த கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ண இடத்த விற்காம விட்டுட்டு அதுக்கான காம்பன்சேஷன் அவர் கொடுத்துடலாம், அப்படிதான் பண்ணலாம். ஆனா அதை மீறி வித்தாலும் இவரு தான் பாதிக்கப்படும், வாங்குறவரு பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா ரெண்டு விற்கறதா சொல்லி தானே அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இப்ப இதுலயே வந்து இப்ப காம்பன்சேஷன் வந்து கேட்க முடியும், அப்படி இல்லைன்னா கூட அவங்களுடைய கண்டிஷனுக்கு ஏத்தபடி நீதிமன்றமே வந்து காம்பன்சேஷன் கொடுப்பாங்க சொன்னீங்க. என்ன மாதிரியான காம்பன்சேஷன் எல்லாம் வந்து கேட்க முடியாது இந்த இந்த சட்டத்துல? காம்பன்சேஷன் வந்து கண்டிப்பா நீதிமன்றம் அதாவது பாதிக்கப்பட்ட நபர் கேட்டிருந்தாதான் கொடுக்கும். அதாவது ஒரு சொத்தை சொத்தை விக்கிறேன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட நபர் வந்து விக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனா விக்காம இருப்பாங்க, அதனால பாதிக்கப்பட்டவர் வழக்கு போட்டிருப்பாரு இந்த சொத்தை எனக்கு விக்கிறேன்னு சொல்லிட்டு விக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாதிக்கப்பட்ட நபர் வந்து வழக்கு போட்டு வழக்கையும் வந்து அவங்களுக்கு ஃபேவரா தீர்ப்பாயிடுது அப்படின்னா கூட இதனால உண்மையிலே அதாவது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கருத்துச்சுன்னா அதுக்கான பரிகாரம் அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீதிமன்றத்துல கேட்டிருந்தாங்க, அதாவது எனக்கு சொத்தையும் எழுதி கொடுக்கணும் இதனால இது வரைக்கும் நான் இதனால நான் எவ்வளவு மன உளைச்சல் அனுபவிச்சுட்டேன், இதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டேன், அதனால எனக்கு அவர் காம்பன்சேஷனும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திட்ட அவர் பரிகாரம் கேட்டிருந்தாரு அப்படின்னு நீதிமன்றம் வந்து அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கருதுச்சுனால் அவர் உண்மையில பாதிக்கப்பட்டிருக்காரு, மன உளைச்சலுக்கு ஆளாகிருக்காரு இல்ல நிறைய பிரச்சனைகள் அவரை கண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கருதினால் அவர் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கலாம் சொல்லிட்டு கோர்ட்டாக. இப்ப இப்ப இந்த கான்ட்ராக்ட் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்றோம் இல்லையா, இந்த அக்ரிமெண்ட் ரெடி பண்ணும் போது அதுல ஏதேனும் தவறுதல ஏதேனும் மிஸ்டேக் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது எப்படி வந்து சரி செய்ய முடியும்? இல்ல வந்து நம்ம புதுசாதான் ஒரு அக்ரிமெண்ட் வந்து ரெடி பண்ணணுமா இல்ல அதுலயே கண்டினியூஷன் பண்ணலாமா? இது வந்து புதுசா தான் கண்டிப்பா ஒரு ஆவணத்தை கிரியேட் பண்ணும், ஏற்கனவே கிரியேட் பண்ண அக்ரிமெண்ட் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஆவணமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சேல் டீடா இருக்கட்டும் பார்ட்டிஷன் டீடா இருக்கட்டும் இல்ல வந்து செட்டில்மெண்டா இருக்கட்டும் எந்த ஒரு ஆவணமா இருந்தாலும் சரி அக்ரிமெண்டா இருந்தாலும் சரி அதுல தெரிந்தோ இல்ல தெரியாமலோ ஏதாவது அதாவது தெரிந்துன்னா ஃபோர்ஜரி பண்ணி கிரியேட் பண்ணறதுக்காக கூட அவங்க வேணும்னே மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க, இந்த சர்வே நம்பரோ இல்ல எந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஐடென்டிபிகேஷன் பண்றதுலயோ இல்ல வந்து அட்ரஸோ இல்ல வேற ஏதாவது மிஸ்டேக்ஸ் கூட தெரிஞ்சோ பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு சிலர் தெரியாமலும் பண்ணலாம், தெரியாம ஒரு சர்வே நம்பர்ல ஒண்ணுக்கு பதில் ரெண்டு போட்டிருப்பாங்க இல்ல வந்து ஒரு நூறுக்கு பதில் 101 102 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும்போது யார் எழுதி கொடுத்தாரோ அந்த நபரே அந்த திருத்தத்தை பண்ணி வேற ஒரு புதிதான ஆவணத்தை கொடுக்கணும், அதுலயே பண்ணக்கூடாது, அது பண்ண மாட்டாங்க. புதிதா ஒரு ஆவணத்தை ரெடி பண்ணி எந்த ஒரு அக்ரிமெண்டா இருந்தாலும் சரி இல்ல எந்த ஒரு ஆவணமும் இருந்தாலும் சரி புது ஆவணத்தை இந்த திருத்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆவணத்தோட திருத்தல் பத்திரத்தையும் அதுல மென்ஷன் பண்ணிடுவாங்க, திருத்தத்துல மென்ஷன் பண்ணிடுவாங்க, என்ன திருத்தம் பண்றோன்றதும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணணும், எத்தனை நாளுக்குள்ள ரெடி பண்ணணும் அக்ரிமெண்ட்? அதுக்கான அக்ரிமெண்ட்டுக்கு எத்தனை நாளுக்குள்ள பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, அவங்க எத்தனை நாளுக்குள்ள அந்த அக்ரிமெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும்னு அவங்களே டைம் மென்ஷன் பண்ணிடுவாங்க, அது அவங்க பார்ட்டிஸோட கன்சென்ட் பொறுத்து. இல்ல என்னன்னா இது டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு, அதனாலதான் இப்ப வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. இப்ப ரெஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு போனோம்னா அந்த டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டியோட ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகும்போது அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மூலமா இவருக்கு ரைட் வந்திருக்கு விற்கிறதுக்கான ரைட் வந்திருக்குன்னு வெரிஃபை பண்ணுவாங்க, ஆனா அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே வெரிபிகேஷனே கிடையாது. எனக்கு இந்த சொத்து இந்த இடத்துல இருக்கு நான் விக்கிறதுக்கு ரெடியா இருக்க உனக்கு வாங்க விருப்பமா அப்படின்னு கேட்டா இன் பிட்வீன் ரெண்டு பார்ட்டிஸ்க்குள்ள முடிஞ்சிடும். இதுல வந்து வாங்குறவரு தான் வந்து முன்னெச்சரிக்கையா இருந்து பார்க்கணுமே தவிர இதுல வந்து டாக்குமெண்ட்ஸ் வெரிபிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதாவது கண்டிப்பா வந்து பண்ணியேதான் ஆகணும் பண்ணாதான் இது வேலிட் அப்படின்னு எல்லாம் எதுவுமே கிடையாது. முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய வேலை வந்து வாங்குறவங்க. இப்ப இப்ப கான்ட்ராக்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எல்லாருமே வந்து கான்ட்ராக்ட் போடுறாங்க இல்லையா, அப்ப வந்து எல்லாமே வந்து அப்ரூவ்ட் அந்த மாதிரி
பார்க்க முடியுமா நம்ம? இதெல்லாம் அப்ரூவ்ட் எல்லாம் கிடையாது. அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ணிட்டாலே, கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாலே லீகலி என்போர்சியபிள்னா அது வேலிட் கான்ட்ராக்ட். அதாவது சட்டப்படி அதை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொன்னா அது வேலிட் கான்ட்ராக்ட். லீகலி அன்என்போர்சியபிள், சட்டப்படி அதை நிறைவேற்ற முடியாது அப்படி பண்ணனா அது வந்து இல்லீகல் அப்படின்னு கருதுனா அது வந்து அன்என்போர்சியபிள் கான்ட்ராக்ட். அது வந்து நீதிமன்றத்தில் எந்த ஒரு நிவாரணமும் கேட்டு வழக்கு போட முடியாது. அதுக்குன்னு தனியாக எதுவும் கிடையாது. இப்ப வந்து ஒரு அக்ரிமெண்ட் நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னா அதுல வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வந்து போடுவாங்க இல்லையா? இப்ப வந்து இந்த ஆக்ட் பத்தி தெரிஞ்சவங்க வந்து இந்த ஆக்ட் வந்து அதுல இன்க்ளூட் பண்ணலாமா? இப்ப நாளைக்கே வந்து இதுல என்ன ப்ராப்ளம் எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஆக்ட் மூலமா நான் வந்து உங்க மேல கேஸ் போடலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து ஒரு கண்டிஷனாவே வந்து இன்க்ளூட் பண்ண? கண்டிப்பா போடலாம், கண்டிப்பா போடலாம். இப்ப நிறைய பேர் அது மாதிரி போட்டுதான் ரெடி பண்றாங்க. சப்போஸ் வந்து ஒரு பார்ட்டி வந்து இந்த கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சரி செய்யணும், அதாவது நிறைவேற்ற தவறினால் இந்த சட்டத்தின்படி நான் வந்து நீதிமன்றத்தில் உங்களுக்கு எகேன்ஸ்டா வழக்கு போட்டு எனக்கு பரிகாரம் கோரி நான் தீர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிதான் இப்போ நிறைய அக்ரிமெண்ட்ஸ் வருது. அது இல்லாம 90% ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் வந்து அப்படிதான் போடுறாங்க. அதெல்லாம மேபி ஒரு 10% இன்னும் அதை பத்தி தெரியாம வேணா இருக்கலாம். இப்ப இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி இது எப்படி இது பண்ணிட்டு இருந்தாங்க? காமனா எல்லாத்துக்குமே கேஸ் ஃபைல் பண்ற மாதிரி அந்த இதுல தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்ட் வந்து 1963 வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கான வழக்குகள்லாம் வந்து காமனா சிவில் சட்டப்படி தான், அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டப்படி தான் கொண்டு வந்தாங்க. ஸ்பெசிபிக்கா ஒரு தனி மனிதனுக்கு உள்ள உரிமையை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப 1963 இது கொண்டு வந்தாங்க இல்ல, இப்ப ரீசெண்டா ஏதேனும் சேஞ்சஸ் இதுல பண்ணிருக்காங்களா? இல்ல அப்படி எதுவும் ஏதாவது இப்ப ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் எதுவும் கிடையாது. இப்ப வந்து இப்போ லேண்ட் விக்கிறாங்க அப்படின்னா இப்ப அதுல ஏதாவது கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கு, பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர்? இப்போ இப்ப இன்ஜெக்ஷன் பத்தி கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க. ஆக்சுவலா வந்து இப்போ ஒரு வழக்கு போடுறாங்க, எந்த ஒரு தீர்வு கேட்டு வேணாலும் வழக்கு போடலாம். அதாவது நான் தான் இந்த சொத்துக்கு உரிமையாளர்னு போடலாம், இல்ல வந்து இது என்னோட சொத்துன்னு இதை வந்து யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது, என்னோட அனுபவத்தை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழக்கு போடலாம். இல்ல வந்து அதாவது இந்த அதாவது என்னோட அப்பாவோட சொத்து இது, நான் பாகப்பிரிவினை கேட்க போறேன், அந்த பாகப்பிரிவினை கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த வழக்கை யாருக்கும் விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இது மாதிரி நிறைய வகையான வழக்குகள் வரும்போது அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கும் போதே வந்து ஒருத்தர் வந்து அந்த சொத்தை வந்து விக்கிறதோ இல்ல வேற யாருக்காவது வந்து டிரான்ஸ்பர் பண்ணறதோ எந்த வகையிலயும் இருக்கு, விக்கிறதுன்னு மட்டும் இல்ல எந்த வகையிலயும் டிரான்ஸ்பர் பண்ணாம இருக்கிறதுக்காக இப்ப வந்து அந்த நபர் அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த நபர் வழக்கு போட்ட நபர் பாதிக்கப்படுவார் அப்படின்னும் போது இந்த இன்ஜெக்ஷன், அதாவது இன்டர்யூம் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, டெம்பரரி இன்ஜெக்ஷன் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் ரெண்டு வகையான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. டெம்பரரி இன்ஜெக்ஷன் வந்து வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே கொடுக்கறது, வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது அவர் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக கொடுக்கறது. பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் வந்து வழக்கு முடிந்த பிறகு வழக்கின் மூலமா வர தீர்ப்பை வச்சு அவங்க கொடுக்கறது பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன். அது வந்து டெம்பரரி இன்ஜெக்ஷன் வழக்கு முடிகிற வரைக்கும் தான் அந்த ஆர்டர் வந்து ஸ்பெசிபிக்கா இருக்கும். இல்ல அவங்க குறிப்பிட்ட நாட்கள் ஆர்டர் போடும் போதே இந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் வந்து வேலிட் இல்லைன்னு போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் கொடுப்பாங்க, கொடுத்துட்டாங்கன்னா அந்த நாட்கள் வரைக்கும் தான் அந்த இன்ஜெக்ஷன் வேலிடா இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல வந்து நிறைய விஷயம் வந்து சொன்னீங்க. கண்டிப்பா வந்து இது மக்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ரொம்ப நன்றி மேம். நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் சம்பந்தமா மேடம் வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. இது எல்லாமே நம்ம கேட்டு இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும் போதோ இல்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் போதோ எந்த விதமான பாதிப்புக்கு ஏற்படாம இருக்கணும்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.